இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாவது எண்ணெய் அதாவது எட்டு என்கின்ற எண்ணெய் ராசி இல்லாத எண்ணாக சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன எட்டாம் தேதியில் பிறந்தாலோ அல்லது எட்டாம் தேதியில் ஏதாவது ஒரு விசேஷத்தை செய்தாலோ அதனால் துன்பங்கள் வருமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம் இதற்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வராது இந்த எட்டாவது எண்ணெய் ஒரு கெட்ட எண்ணாக அதாவது இது கெடுபலன்களை தரக்கூடிய எண்ணாக நாம் கருதுவது என்பதே முற்றிலும் மூட நம்பிக்கைதான் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா இவா வந்து இந்த நியூமராலஜிக்கலு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா இந்த எட்டாவது எண் அப்படிங்கிறது ஒரு சனி கிரகத்தினுடைய தாக்கம் பெற்ற எண்ணாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த எட்டு என்கின்ற எண் சனியை குறிக்கிறது அதனால் இது துன்பத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவிற்கு விட்டார்கள் நிச்சயமாக கிடையாது சனி என்கின்ற கிரகத்தினுடைய பெயரை கேட்டவுடனேயே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடிப்படையில் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு உண்மையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்றே சொல்கிறார்கள் எவன் ஒருவனுடைய ஜாதகத்திலே சனி என்பவர் பலம் பெற்றிருக்கிறாரோ ஜென்ம லக்னத்திலேயே சனி அமர்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கு தீர்க்க ஆயுசு என்பது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சனி கிரகத்தினால் துன்பம் என்று நாம் கருதவே கூடாது சனி என்பவர் நமக்கு அனுபவ பாடங்களை தருவார் அனுபவ பாடங்களை தந்து அதன் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம்தான் சனி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எவன் ஒருவன் உழைப்பாளியாக இருக்கிறானோ அவனுக்கு மேலும் மேலும் கடுமையான உழைப்பினை தந்து அவனுக்கு சோதனைகளை தந்து அவனுடைய உழைப்பின் பெருமையை இந்த உலகம் அறிய செய்யக்கூடிய வகையிலே செயல்படக்கூடிய கிரகம் இது என்று பார்த்தால் அது சனி கிரகம் தான் உழைப்பால் முன்னுக்கு வந்து அத்தனை பேருடைய ஜாதகத்திலேயுமே சனி கிரகத்தினுடைய பலத்தினை பார்க்க முடியும் அவர்கள் எட்டாவது எண்ணிலே பிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் ஏன் நாம் உதாரணத்திற்கு கூட எடுத்துக்கலாமே நம்முடைய புரட்சி தலைவர் சொல்லி பார்த்தோம்னா அவர் தேதியிலே பிறந்திருப்பார் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பிறந்திருப்பார் கூட்டினா வருது அது எடுத்துக்க முடியுமா தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து இந்த மக்களினுடைய இதயத்திலே இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த எட்ட இரண்டாவது எண்ணை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை தான அர்த்தம் ஆக சனி என்பவர் கடுமையான உழைப்பினை தந்து அவரை உச்சத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவார் எட்டாம் நம்பரில் பிறந்தா தப்பு என்று நினைப்பது முற்றிலும் மூட நம்பிக்கை தான் இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த மாதிரி எட்டாம் நம்பரில் முடிகிற மாதிரி நான் வண்டி வாங்கக்கூடாதா சார் இது வந்து காலப்போக்கில் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் கூட அந்த எட்டில் முடியற மாதிரி யாருக்குமே எட்டு மீன்ஸ் அந்த நாலு நம்பரையும் கூட்டினா எட்டாம் நம்பர் வர்ற மாதிரி யாருக்கும் நம்பரே தர்றது ஆனால் ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா வாலண்டியராக போய் எனக்கு எட்டில் முடிகிற மாதிரி தான் நம்பர் வேணும்னு கேட்குறவாலும் இருக்கா அதே மாதிரி ஆல் எயிட் அந்த டபுள் எயிட் டபுள் எயிட் நம்பரை வாங்கிக்கிறவாளும் இருக்கா எனக்கு எட்டாம் நம்பர் ராசி சார் எனக்கு வந்து அந்த சனியினுடைய திசை தான் நடக்குது என் ஜாதகத்தில் சனி உச்சபலத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதனை தெரிந்து கொண்டு இந்த எட்டாம் நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதனை ராசியாக கருதி செயல்படுபவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோம்னா அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு நம்பர் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் எட்டாவது தெரு என்று அமையும் இதனை கண்டு அவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை அப்படி அமைந்திருந்தால் ஒரு எட்டாம் நம்பர் வீடு அல்லது ஒரு எட்டாவது தெரு எங்க போனாலும் இந்த இருபத்தாறாம் நம்பர் இல்லை பதினேழாம் நம்பர்ங்கிறது வந்துடுறது சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க அதிலே சனி கிரகத்தினுடைய பலம் என்பது அதிகமாகவே இருக்கும் அல்லது நீங்க மகர ராசி கும்பராசியிலே பிறந்திருப்பீர்கள் அல்லது மகர லக்னம் கும்ப லக்னத்திலே பிறந்திருப்பீர்கள் அதாவது எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ஒரு வலிமை மிகுந்த ஒரு மன வலிமை மிகுந்த மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அவர்களுக்குத்தான் இந்த எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆக எட்டு என்கின்ற எண்ணை நாம் ஒரு கெட்ட எண்ணாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சய எட்டு என்பது உழைப்பின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் உண்மையாக உழைக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்விலே உச்சத்தை தொடுவான் என்பதை புரிந்து கொண்டால் இந்த எட்டாவது எண்ணும் நமக்கு ராசியாகத்தான் அமையும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ